ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறது ஃப்ரூட் ஜெல்லி கேக். அதுக்கு வேண்டிய பொருளாக எடுத்து வச்சுருக்கோம், வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் சர்க்கரை, தயிர், எண்ணெய் விட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இது வந்து பேஸ் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு. இதில் வந்து மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதை வந்து ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வெனிலா எசன்ஸு. கேக்கு தான் வந்து நம்ம பேஸாக பண்ண போட போகிறோம், அதனால் அதுக்கு வேண்டிய பொருளாக எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து சர்க்கரை, அப்புறம் இது ஜெலட்டின் பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஸ்ட்ராபெரி, ஆப்ரிகாட், ட்ராகன் ஃப்ரூட்டு, ஆப்பிள், திராட்சை. இப்போ நம் இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஒரு மிக்சிங் பவுலில் அந்த சர்க்கரையும் ஜெலட்டின் பவுடரும் போட்டு நான் வந்து இது ஒரு சொம்பு ஜலம் விட்டுருக்கேன். இந்த ஒரு சொம்பு வந்து எனக்கு 1 லிட்டர் தண்ணி கொள்ளும், அதனால் அதை விட்டு கரைச்சி வச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன்னா, உங்களுக்கு கேக் பண்ணுறது எப்படிங்கிறது ஏற்கனவே என்னோடய ஒரு ரெசிப்பியில் பண்ணி காமிச்சதுனால இப்போ நான் கேக்கு நான் ரெடி பண்ணுறது உங்கள்கிட்ட காமிக்கல. அது ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ஜெலட்டின் பவுடரில் நம்ம ஜெல்லி ரெடி பண்ணணும். அதை தான் இப்போ அந்த ப்ராசஸ் தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஜெலட்டின் பவுடர் போட்டுட்டு நான் வந்து சர்க்கரை வந்து 1 கப் சர்க்கரை, 1/4 கிலோ சர்க்கரை கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை வெனிலா எசன்ஸும் போட்டுட்டு இதை நம்ம நல்லா கரைச்சி அந்த ஜெல்லி ரெடி பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஜெல்லி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த கேக்கில் ஃப்ரெஷ் க்ரீமை தடவிட்டு இந்த ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பண்ணுறக்கூடிய வேலை இது தான் நம்மளது. இப்போ ரெண்டு லேயர் வைக்கிறேன், அதனால் அதுக்கானது இப்போ அடுத்த லேயருக்கு நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இப்போ இதுவும் நான் டெக்கரேட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது வந்து ஆப்ரிகாட் வச்சு நான் டெக்கரேட் பண்ணிட்டுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கலாம். இப்போது நான் ஆக்சுவலி எனக்கு அதுக்கான கண்ணாடி பேப்பர் இல்லாததுனால நான் வந்து இந்த கேக் டின்லேயே போடுறேன். ஃபஸ்ட்டு பேஸை வச்சுட்டு அதில் இந்த ஜெலட்டின் வந்து சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி விடணும். ஒரு லேயர் விட்டாச்சு, அடுத்த லேயர் வச்சுட்டு அடுத்த இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இப்போ அடுத்த அளவு பார்ட் ஆஃப் ஜெல்லியை நான் அதில் விட போகிறேன். இந்த பத்தில விட்டாச்சு. இப்போ பாக்கி இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் வச்சிட போகிறேன். இன்னும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற ஜெல்லியும் அதில் போட்டுட போகிறேன். போட்டுட்டு இதை வந்து ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் சாரி ஃப்ரீசர் கிடையாது ஃப்ரிட்ஜில் 1-2 மணி நேரம் வச்சிடணும் இருக்கிற ஜெலட்டின் போட்டுட்டு. ஏற்கனவே அதில் ஃப்ரூட்ஸோட வாசனைகள்லாம் இருக்குது, அதனால் இன்னும் வேறு ஒன்றும் தேவையில்லை. இந்த பழங்கள்லாம் ஒட்டிக்கிறதுக்கு நான் ஏற்ற மாதிரி நான் அதை ஜெல்லி விட்டுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போது இந்த சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி சுரண்டி விட்டுக்கிறேன். விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து தட்டு வச்சு கவுத்து எடுத்துக்க போகிறேன். இந்த பாருங்கள், அப்படியே வந்துடுதா ஈஸியாக. இதை நான் இப்போது டேர்ன் பண்ணிக்க போகிறேன். பொறுமையாக டேர்ன் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், டேர்ன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட ஃப்ரூட் ஜெல்லி கேக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழகாக இல்லை? பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இல்லை? நம்மளோட ஃப்ரூட் ஜெல்லி கேக்கு இப்போது ரெடி.
இந்த ஃப்ரூட் ஜெல்லி கேக்கை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. மீண்டும் புதிய ரெசிபிகளுடன் உங்கள் லக்ஷ்மி ஐயர்ஸ் கிச்சன்.